உயிர்த்த ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரின் உயிர்ப்பினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையில் தன்னை நம்புகின்ற சகோதர சகோதரிகளுக்கு அவர் எப்படிப்பட்ட கொடைகளையும் பரிசுகளையும் தரப்போகிறார் என்பதை இன்றைய இறைவாக்கு வாக்குறுதியாக தருகிறது. இயேசுவை நம்புவது என்பது ஒரு அழைப்பு, இயேசுவை நம்புவது என்பது ஒரு கொடை. தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் இயேசுவை நம்ப முடியாது. தந்தை ஈர்த்ததனால் நாம் இயேசுவை நம்புகிறோம். நாம் கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். தந்தை கொடுத்த கொடையினால், இரக்கத்தினால் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த அழைப்பை பெற்ற நாம் இயேசுவினுடைய பங்காளிகளாய், இயேசுவினுடைய உண்மை சீடர்களாய், நம்பிக்கையாளர்களாய், பிரமாணிக்கமாய் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் தந்தையும் உங்கள் வீட்டில் வந்து குடிகொள்வோம். எப்பேற்பட்ட கொடை! உலகத்தில் எந்த ஒரு நம்பிக்கையாளருக்கும், எந்த ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையாளருக்கும் கிடைக்காத ஒரு செல்வம். கிறிஸ்துவை நம்பினால் வான்படைகளின் கடவுளின் தெய்வீக பிரசன்னம் மனிதனிடையே வந்து தங்கும். இதுதான் இறைவன் கொடுக்கின்ற பெரிய கொடை. அந்த வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் திவ்ய நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிறார். அதே இறைவன் தந்தையோடு ஒரு நம்பிக்கையாளரின் இதயத்தில் வந்து பிரசன்னமாகிறார். இரண்டாவது அவர் கொடுக்கின்ற கொடை பரிசுத்த ஆவி, தூய ஆவியார். இந்த தூய ஆவியார் இயேசு விண்ணகம் சென்ற பிறகு கொடுக்கப்படுகிறார். எதற்காக? இதுவரையில் இயேசு செய்த அரும் அடையாளங்களையும் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள வைப்பதற்காக. வாழ்நாள் முழுவதும் ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் இயேசுவின் வார்த்தைகளை படிக்கப் போகிறார்கள். லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவின் வார்த்தைகளை படிக்கப் போகிறார்கள், கேட்கப் போகிறார்கள், சொல்லப் போகிறார்கள். அதனுடைய உள் ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் கடவுளின் சக்தி இல்லாமல் உள் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியாது. எனவே நம்பிக்கையாளர் இயேசுவினுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கடவுள் சக்தி வேண்டும். அந்த சக்தியை தூய ஆவியார் தருவார். புரிந்து கொள்கின்ற ஒரு திறன் இவற்றை நமக்கு தருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து அரும் பெரும் செயல்களையும் வார்த்தைகளையும் கேட்டு நம்புகின்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்துகிறார். இப்படி ஏற்படுத்திய பிறகு மனிதனுள் வந்து தங்கப் போகின்ற ஆண்டவர், மனிதனோடு இருக்கப் போகின்ற அந்த ஆண்டவர் எப்பொழுதும் மனிதனோடு எல்லாவற்றையும் செய்யப் போகிறார். எனவே மனிதர் தந்தை மகன் தூய ஆவியார் என்ற கடவுளின் குடும்பத்தினுடைய உறுப்பினராகிறார். என்ன அப்பேற்பட்ட கொடை அன்புக்குரிய சகோதர சகோதரிகள்! மனிதர்களாகிய நாம், பாவத்திற்கும் பலவீனத்திற்கும் அடிமைப்படுகின்ற நாம், ஒரு மணி நேரம், ஒரு துளி நேரம், ஒரு வினாடி போதும் நாம் கடவுளுடைய பாதையிலிருந்து உடைந்து தூள் தூளாகி விடுவோம். அப்படிப்பட்ட இன்று காலையில் முளைத்து மாலையில் அடுப்பில் போடுகின்ற காட்டு மலர்களைப் போல இருக்கின்ற நமக்கு கடவுள் வந்து தங்குவதுதான் இறைவன் கொடுக்கின்ற பெரிய கொடை. இந்த அனுபவத்தை, இந்த சக்தியை நாம் அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் இந்த ஞாயிறு நம்மை கூப்பிடுகிறது. இந்த ஞாயிறு நம்மை அழைக்கிறது. கடவுள் உன்னோடு வாழப்போகிறார்,
உறைவிடம் ஏற்படுத்தப் போகிறார் உன்னிடம். இதை நீ உணரு, நம்பிக்கையாளராயிரு. நம்பிக்கையாளராய் எப்பொழுது நீ இருக்க முயற்சி செய்கிறீரோ அப்போது கடவுள் உன்னில் வந்து குடிகொள்வார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட குடையை பெற்ற நமக்கு கடவுளிடம் நன்றி சொல்லுவோம். நாம் பெற்ற இந்த பெருவாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை எம்மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்ததற்காது பாதுகாப்பதற்காக தெய்வீக பராமரிப்பில் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் நன்றி ஆண்டவரே. உமது கோளும் நெடுங்கிழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது. பல நேரங்களில் பலவீனத்தினால், பாவங்களினால், மனிதர்களுடைய எண்ணங்களினால், தீமையான மனிதர்களுடைய எண்ணங்களில் சூழ்நிலையில் நாங்கள் வாழுகின்ற போது உடைந்து போய்விடுகிறோம் ஆண்டவரே. மீண்டும் மீண்டும் இழவும், மீண்டும் மீண்டும் எங்களோடு நீர் தங்கவும் எங்களுக்கு கிருபையாயிருந்தருளும். எப்பொழுதும் முத தூய ஆவியை எங்களிடமிருந்து எடுத்து விடாதையும், முத பரிசுத்த ஆவியை எங்களுடைய பிரசன்னத்திலிருந்து எடுத்து விடாதையும், உம்முடைய பிரசன்னத்திலிருந்து எப்பொழுதும் எங்களை தள்ளிவிடாதையும் ஆண்டவரே. முத வல்லமையினால் நாங்கள் வல்லமையாய் வாழ எங்களுக்கு வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.